உயிரினும் மேலான தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களே, திரு குண்டுராவ் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தொழிற்சங்க தலைவர்களே, அருமை தோழர் கிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அருமை நண்பர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, சகோதரிகளே, தலைவர் அவர்கள் தமிழக தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிவதற்காக இங்கே வந்திருக்கிறார். காங்கிரஸ் இயக்கம் தொழிலாளர்கள் நலனுக்காக ஏகப்பட்ட கொள்கைகளை வகுத்து கொடுத்தது. ஆனால் மோடி அரசாங்கம் அவற்றை சிறுக சிறுக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். 44 வகையான தொழிலாளர் திருத்த சட்டங்கள் இதற்கு முன்பு இங்கே இருந்தன என்றும், இப்பொழுது 40 சட்டங்கள் அகற்றப்பட்டு வெறும் 4 சட்டங்கள் மட்டுமே இங்கே இருப்பதாக நம்முடைய தொழிற்சங்க தலைவர் அவர்கள் உரையாற்றினார். காரணம் என்னவென்றால், தன்னுடைய நண்பர்களான முதலாளிகளுக்கு உதவுவதற்காக மோடி இந்த தவறை செய்திருக்கிறார். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவினுடைய தொழிற்கொள்கையை வகுக்கிற பொழுது தனியார் துறையும் இருக்க வேண்டும், பொதுத்துறையும் இருக்க வேண்டும், அது ஒரு கலப்பு பொருளாதாரமாக மிக்சடு எக்கானமி என்று சொல்லுவார்கள் இருக்க வேண்டும் என்று கருதினார். எனவேதான் தனியார்கள் தொழில் தொடங்க வந்த பொழுது நம்முடைய அரசு அவர்களுக்கு ஊக்கம் அளித்தது. அதேபோல பொதுத்துறை நிறுவனங்களையும் நம்முடைய அரசு காப்பாற்றியது. உதாரணமாக LIC, வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது, BSNL, இதை போன்ற ஏராளம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், நான் சொல்லிக்கொண்டே போகலாம், இதை மாதிரி ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களும் நம்மிடையே இருந்தன. அதன் பிறகு லிபரலைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை இந்தியாவிற்கு வந்தது. தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன் என்பது அவசியம், அதை தேவை இல்லாதது என்று சொல்ல முடியாது. நமக்கு முன்பே 17 ஆண்டுகளுக்கு முன்பே சீனா அந்த கொள்கையை கொண்டு வந்தது. லிபரலைசேஷன் அந்த தாராளமயமாக்கத்தில் இரண்டு கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று, அதற்கு இந்திய முகம் இருக்க வேண்டும், அதற்கு அமெரிக்க முகம் இருக்கக்கூடாது. சீனாவில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த தாராளமயமாக்கலுக்கு சீன முகத்தை கொடுத்தார்கள், அவர்கள் அமெரிக்க முகத்தை கொடுக்கவில்லை. எனவேதான் சீனாவினுடைய தொழில்துறை பெரிதும் வளர்ந்தது. இன்றைக்கு நம்முடைய கொள்கை கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், தனியார் துறைக்காக பொதுத்துறையை அழித்து விடக்கூடாது, ஜியோவிற்காக BSNL அழிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நம் நாட்டில் ஏதாவது ஒரு பேரழிவு வந்தால் உடனடியாக அதற்கு தொலைத்தொடர்பு துறையான BSNL உடனடியாக செயல்பட்டு அதை சரிப்படுத்தும். 4G அலைக்கற்றை வந்தது, தனியாருக்கெல்லாம் மோடி கொடுத்தார், ஆனால் நம்முடைய பொதுத்துறை நிறுவனமான BSNLக்கு அதை கொடுக்கவில்லை. அதனால் BSNL சிறுக சிறுக அழிந்து போனது. ஒரு பொதுத்துறை நிறுவனம் நம்முடைய கண் முன்பே அழிந்து போனது. 130 கோடி மக்களுக்கும் ஒற்றை தொலைத்தொடர்பு துறையான ஜியோ மட்டும்தான் இருக்கும் என்பது கொடுமையிலும் கொடுமை. இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாட்டில் 130 கோடி மக்களும் ஜியோவை தான் பயன்படுத்த வேண்டும், அந்த தொலைத்தொடர்பு நிறுவனம் தான் இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய கொள்கைக்கே விரோதமானது. ஆனால் மோடி அவைகளை மிக திறமையாக செய்கிறார், அமைதியாக செய்கிறார், எல்லா தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளையும் செய்கிறார், சோசலிசத்திற்கு விரோதமாக நடக்கிறார். ஜவஹர்லால் நேரும் பெருந்தலைவர் காமராஜரும் கொண்டு வந்த ஜனநாயக சோசலிசத்தை அழித்து கொண்டிருக்கிறார். அதை இந்திய தொழிலாளர் வர்க்கமும் இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் ஒரு அற்புதமான இளைஞர், கொள்கையால் உருவாக்கப்பட்டவர், லட்சியங்களுக்கு கட்டுப்பட்டவர், இந்த தேசத்தை வளர்க்க வேண்டும் என்பதை தவிர உங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம்.
தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவிய பொழுது பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்கள் அதற்காக உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தீர்கள். மகாத்மா காந்திக்கு இடையான ஒரு உணர்வு அது. காந்திய தத்துவத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு காரணத்திற்கும் யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை திரு கிருஷ்ணன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனுடைய பெருமை அவருக்கு செல்கிறது, அவருடைய தோழர்களுக்கு செல்கிறது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறவில்லை என்றால் கிருஷ்ணன் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் ஒரு இயக்கத்தை நடத்த முடியாது. இந்த நாட்டிலே உங்களை தவிர வேற யார் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள்? ஒரு சிறு பிரச்சனை வந்த பொழுது, நான் வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுது அதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்கள் உங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தீர்கள். அதை ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். தோழர்களே, உங்கள் சார்பாக நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், வேண்டி வேண்டி சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறேன், நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் தோல்விக்காக. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நாங்கள் சொல்லுகிறோம், தமிழகம் முழுவதும் சொல்லுகிறது, ஏன் இந்தியாவே சொல்லுகிறது, 100 வயதை கடந்த காங்கிரஸ் சொல்கிறது, மீண்டும் நாம் வெற்றி பெறுவதற்காக தலைவர் அவர்களே நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு தலைவராக வாருங்கள் என்று சொல்லி தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை உங்களுக்கு சொல்லுவார்கள். அதற்கு நீங்கள் பதில் அளித்து நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதில் வந்து நிறைய தொழிற்சங்க தலைவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக தியாகி என்ஜி ராமசாமி அவர்கள் தொழிலாளர் போராட்டத்திலும் சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொண்டவர். திருப்பூரிலும் கோவையிலும் அவருடைய பணி அளப்பரிய பணி. எனவே அவரையும் நினைவு கூர்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.